அப்படின்னாக்கா இந்த மாதிரி லோட்டஸ் தான். லோட்டஸ் வந்து மாடி தோட்டத்துலேயே வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மாடி தோட்டத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இது மாதிரி ஒரு சின்ன பவுல், இதோட பவுல் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 15x15 தான். இந்த ஒரு பவுலே வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம வந்து இது லோட்டஸ் வந்து நம்ம வளர்க்கலாம். இது வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு விதமாக நம்ம வந்து வளர்க்கலாம். சீடிலேருந்து நம்ம வளர்க்கலாம், அப்புறம் வந்து இந்த ரைஸோ மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு, திக்காக ஒரு டியூபர் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வளர்க்கலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த டியூபர்லேருந்து தான் நான் வளர்ப்பேன். நம்ம நார்மலாக வந்து ஊர்லலாம் வந்து குளத்தில் அந்த மாதிரி தான் வந்து இந்த தாமரையெல்லாம் நம்ம வளர்த்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மாடி தோட்டத்துலேயே ரொம்ப ஈஸியாக முடியும், சின்ன பவுலே வந்து ரொம்ப அழகாக நம்ம வந்து லோட்டஸ் வந்து நம்ம வளர்க்கலாம். ஸோ இதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே எது, இதுக்கு வந்து என்னென்ன பாட்டு மிக்ஸ் வேணும், எந்த மாதிரி கிளைமேட் வேணும், அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி பவுல் வேணும், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ மெயினாக நமக்கு லோட்டஸ் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி டியூபர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ரெண்டு விதமாக முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு விதமாக வளர்க்கலாம், சீட்டில் வளர்க்கலாம், அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி டியூபரில் வளர்க்கலாம். நான் வந்து இந்த டியூபில் தான் வளர்த்துருக்கேன். இந்த டியூபர் நம்ம செலக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கிற ஸ்டெம்மாக பார்த்து வாங்கணும். நிறைய அந்த நோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கிறதா பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி திக்காக வாங்கினாதான் நம்ம வந்து பிளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு திங் பிரேக் ஆகாது, நல்ல க்ரோத் வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். நல்ல திக்காக இருக்கிறதுனால நல்ல க்ரோத் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம மெயினாக வந்து வாங்கும்போது இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கிறதா பார்த்து வாங்கணும். உங்களுக்கு இது வந்து இந்த டியூபர் வேணும் அப்படின்னாக்க இங்கே ஜஸ்ட்டு என்னை வந்து ஷீகார்ட் நீட்ஸ் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பவுல், இது பார்த்தீங்கன்னாக்கா 15-inch பவுல் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது 10-inch வைக்கலாம், 12-inch வைக்கலாம். நான் வந்து 15-inch வந்து எனக்கு கிடச்சது, அதனால் நான் 15-inch வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஷேலோவாக இருக்கணும், இந்த மாதிரி ஷேலோவாக இருக்கிறதா பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கணும். இந்த லோட்டஸ் வந்து பவுல் லோட்டஸ் அப்படிங்கிறதா, இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்லையே நம்ம வந்து வைக்கலாம். ஸோ அது மாதிரி பவுல் வந்து அடுத்த செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பவுல் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மெயினாக வந்து நம்ம பிளான்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் வந்து பாட்டி மிக்ஸ் வந்து பக்காவாக ரெடி பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செம்மண் எடுத்துக்கணும். உங்களுக்கு செம்மண் இருந்தால் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாத களிமண் இருந்தால் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து செம்மண் கிடச்சிருக்கு, அதனால் வந்து நான் செம்மண் வந்து எடுத்திருக்கேன். இந்த செம்மண் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பங்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அதே போலயே வந்து ஒரு பங்கு வந்து வர்மி கம்போஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாட்டு சாணம், இது வந்து மாட்டு சாணம், அதுவும் ஈக்குவல் ரேஷியோ. ஸோ 1:1:1 அந்த ரேஷியோக்கு வந்து இது மூணுமே நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க இது வந்து சீவீட் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களுக்கு வந்து பவுடர் மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஜெல் மாதிரியும் இருக்கும், பவுடர் மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி பவுடரையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஏன்னா வேறு எந்த நியூட்ரிஷனுமே இதுக்கு நம்ம போடுறது கிடையாது, அதனால தான். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன் மீல், அதுவும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டிஏபி, இது டிஏபி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நர்சரிஸ்லையுமே உங்களுக்கு வந்து இந்த டிஏபி வந்து கிடைக்கும். இது லோட்டஸ்க்கு மட்டும் நான் வந்து போடுறேன், ஏன்னா மற்ற எல்லாமே எனக்கு வந்து ஆர்கானிக்காக தான் பண்ணுறேன். இந்த லோட்டஸ்க்கு மட்டும் நான் வந்து டிஏபி வந்து அது, ஏன்னா சில இதுக்கெலாம் வந்து இந்த டிஏபி வந்து போட்டால் தான் வந்து நல்லா பூக்கும் இந்த லோட்டஸ்க்கெலாம். ஸோ அதனால் வந்து நான் டிஏபி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது மட்டும்தான், இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா இது மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம போட்டு நல்லா வந்து தண்ணியை விட்டு தெளித்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த ஃபார்முக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வந்துக்கணும். அந்த மாதிரி ஃபார்முக்கு வந்து நல்லா கொண்டு வந்த பிறகு தான் அதுக்கப்புறமா வந்து திருப்பி மேலே வந்து இந்த செம்மண் வந்து திருப்பி ஒரு 4 layer வந்து நம்ம போடணும். ஸோ டோட்டலாக செம்மண் வந்து 5 இந்த மாதிரி அளவுக்கு வந்து 5 நம்ம வந்து செம்மண் வந்து எடுத்துக்கணும். அதில் ஒரு பங்கு வந்து இப்போ கீழே மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த செம்மண் எடுத்துக்கணும், மிச்சம் 4 வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணின பிறகு மேலே போடுறதுக்கு வந்து அதை வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து அதை எப்படி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செம்மண் வந்து நான் போட்டுட்டேன், அதுக்கப்புறமா வந்து வர்மி கம்போஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இது வந்து கவுடங்கு. ஸோ கவுடங்கு நம்ம போட்டுடணும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சம் வந்து டிஏபி, அதுக்கப்புறமா வந்து நம்ம சீட் வீட் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம போட்டுடணும். இது வந்து ஏதாவது கல் அந்த மாதிரி குச்சி ஏதாவது இருந்ததுனாக்கா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பக்காவாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது போட்டு நல்லா தண்ணியை தெளிச்சிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்து இதை வந்து நல்லா நம்ம வந்து போட்டுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போன் மீல் வந்து நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் எல்லாமே ஒரு டீஸ்பூன் வந்து போன் மீல் போட்டால் போதும். அதே போலேயே வந்து சீவீட் எக்ஸ்ட்ராக்டும் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீவீடு,
அதுக்கப்புறமா வந்து இந்த டிஏபி கிரானியூல்ஸ் அது வந்து கொஞ்சமாக நம்ம போட்டுக்கணும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீஸ்பூன் வந்து இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இதை போட்டு நல்லா தண்ணியை விட்டு நல்லா இந்த பேஸ் வந்து நல்லா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே லோட்டஸ்க்கு உண்டான பேஸ் வந்து இதுதான். ஸோ எப்பொழுதுமே நம்ம வந்து இந்த மாதிரி லோட்டஸ் டியூபர் நம்ம வாங்கினோம் அப்படின்னாக்க இதே பாட்டி மிக்ஸ் தான் வந்து இதுக்கு நம்ம வந்து போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா தண்ணியை தெளித்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்லா வந்து பேஸ்ட் ஃபார்முக்கு நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் பேஸ். இந்த பேஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ இந்த பேஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து 4 மடங்கு வந்து அந்த செம்மண், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 5 மடங்கு வந்து செம்மண் எடுத்துக்கணும். அதில் வந்து 1 மடங்கு வந்து இதில் போட்டாச்சு. ஸோ இன்னொரு 4 வந்து என்ன பண்ணணும், நம்ம மேலே எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த வந்து பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுது. இப்போ மேலே வந்து செம்மண் போட்டு நல்லா வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ 4 மடங்கு வந்து செம்மண் போட்டு அதை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து இந்த டியூபரை வந்து எப்படி வந்து பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டியூபர் வந்து ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பிளான்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், பிரேக் ஆகிடும். பிரேக் ஆச்சுனாக்கா இது வந்து வளராது. அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பள்ளம் பண்ணிக்கணும். நம்ம பள்ளம் பண்ணிட்டு அந்த வேர்கள் வந்து நல்லா தரையில் வந்து உள்ளுக்குள்ளே படுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே அமுக்கி வைக்கணும். அமுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா மண்ணை போட்டு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடணும். ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க இந்த மாதிரி கீழேந்து மேலே வரா மாதிரி நம்ம வந்து பிளான்ட் பண்ணணும். ஸோ இந்த பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இங்கே மேலேந்து அதுக்கப்புறமா இந்த பேக் சைடு அது வரைக்கும் இருக்கிற மாதிரி பண்ணணும். ஃப்ரண்ட் டு பேக்காக நல்லா மண்ணில் வந்து புதையிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டு மேலேயும் பேக் வந்து கொஞ்சம் மேலேயும் தூக்கி இருக்கலாம். பட் நடுப்புற இருக்கிறது எல்லாமே அதில் தான் நிறைய வேர் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே என்ன பண்ணணும், மண்ணில் வந்து நல்லா புதஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நீட்டாக வந்து இந்த மாதிரி பிளான்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து தண்ணி விட்டுறணும். ஸோ தண்ணி விடுறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விடும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக விடணும். ஏன்னா மண்ணு நம்ம போட்டிருக்கோம், அதனால வந்து ஸ்லோவாக விடணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து 2 இன்ச் வந்து தண்ணி இல்லாமல் இருந்தால் போதும். அது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து தண்ணியை வந்து நம்ம நிரப்பி வச்சிடலாம். இந்த லோட்டஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வெயில்ங்கிறது டைரெக்டாக சன்லைட் வந்து அதுக்கு வேணும். இப்போ நம்ம ஷேட் நெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பூலாம் பூக்காது. லோட்டஸ் அந்த லில்லியெலாம் பொறுத்த வரைக்கும் நல்லா சன்லைட் வந்து அதுக்கு வேணும். அதனால் இதை வந்து ஓப்பன் டு ஸ்கை நம்ம வந்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். டெய்லி வந்து தண்ணி விடும், தண்ணி வந்து குறைய குறைய வந்து இதுக்கு வந்து தண்ணி விடணும். கொஞ்ச நாள் 1 வாரம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து இலைகள்லாம் உங்களுக்கு வந்து நியூ லீவ்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்க செடிக்கு வந்து ஹோஸ் பைப்பில் தண்ணி விடுறோம் அப்படின்னாக்க இந்த இலைகள் மேலெல்லாம் வந்து கொஞ்சம் அடித்து விடுற மாதிரி பண்ணோம்னாக்க நியூ லீவ்ஸ் வந்து நிறையா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மெயினாக வந்து இது வந்து தண்ணி ட்ரை ஆகாமல் அப்பப்போ வந்து தண்ணி நம்ம வந்து விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி தேங்கிட்டே இருக்கு அப்படின்னாக்க கொசுக்கள் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்க இதில் வந்து ஃபிஷ் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். ஸோ நம்ம ஃபிஷ் போட்டோம் அப்படின்னாக்கா தண்ணி உங்களுக்கு வந்து கொசுக்கள் வராமையும் பாதுகாக்கும், தண்ணியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கிளியராக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 நாள்லேயே உங்களுக்கு வந்து நிறைய லீஃப் குட்டி குட்டியாக வந்து இலைகள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இலைகள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா முட்டுக்கள் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். எனக்கு அப்படி தான் வச்ச உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 15 நாள்லேயே இலைகள் வர ஆரம்பிச்சிச்சு, முட்டுக்களும் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்ல முட்டுக்கள் வந்தோடனே பூ வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு மொட்டுமே எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணாக்கா ஆல்ரெடி ஒரு பூ பூத்ததுனால ஆல்ரெடி நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போயிருக்கும். இந்த டைமில் வந்து கொஞ்சம் டிஏபி எடுத்து நம்ம வந்து ஒரு துணியில் கட்டி இதுக்கு அடியில் வந்து நம்ம போட்டு விட்டுறணும். இந்த மண்ணுக்கு அடியில் நம்ம வந்து புதைச்சி வச்சிடணும். வச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ உங்களை வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.